பொது காலம் 30ஆம் வாரம் இறை வார்த்தைகள் 29th October 2023 ஞாயிறு. பொது காலம் 30ஆம் வாரம் ஞாயிறு. முதல் வாசகம். விதவை அனாதை யாருக்கும் நீ தீங்கிழைக்காதே. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறியது, அந்நியனுக்கு நீ தொல்லை கொடுக்காதே, அவனை கொடுமைப்படுத்தாதே, ஏனெனில் எகிப்து நாட்டில் நீங்களும் அந்நியராயிருந்தீர்கள். விதவை அனாதை யாருக்கும் நீ தீங்கிழைக்காதே. நீ அவர்களுக்கு கடுமையாக தீங்கிழைத்து அவர்கள் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் அவர்கள் அழுகுரலுக்கு செவி சாய்ப்பேன், மேலும் என் சினம் பற்றி எரியும். நான் உங்களை என் வாளுக்கு இரையாக்குவேன். இதனால் உங்கள் மனைவியர் விதவைகளாவர், உங்கள் பிள்ளைகள் தந்தையற்றோராவர். உங்களோடிருக்கும் என் மக்களில் ஏழை ஒருவருக்கு நீ பணம் கடன் கொடுப்பாயானால் நீ அவர் மேல் ஈட்டிக்காரன் ஆகாதே, அவரிடம் வட்டி வாங்காதே. பிறருடைய மேலாடையை அடகாக நீ வாங்கினால் கதிரவன் மறையும் முன் அதை அவரிடம் திருப்பி கொடுத்து விடு, ஏனெனில் அது ஒன்றே அவருக்கு போர்வை, உடலை மூடும் அவரது மேலாடையும் அதுவே. வேறு எதில்தான் அவர் படுத்துறங்குவார்? அவர் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் செவி சாய்ப்பேன், ஏனெனில் நான் இரக்கமுடையவர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 18. பல்லவி. என்னாற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கோருகின்றேன், அன்பு கோருகின்றேன். என்னாற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கோருகின்றேன், அன்பு கோருகின்றேன். என்னாற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர். பல்லவி. என்னாற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன், அன்பு கூறுகின்றேன். என் இறைவன், நான் புகலிடம் தேடும் மலை அவரே, என் கேடயம் எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை என் அரண். போற்றற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன், என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். பல்லவி. என்னாற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன், அன்பு கூறுகின்றேன். ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார். என் கற்பாரையாம் அவர் போற்றப் பெறுவாராக, என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. தாம் ஏற்படுத்திய அரசுக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பவர் அவர். தாம் திருப்பொழிவு செய்த தாவீதுக்கும் அவர்தம் மரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவரும் அவரே. பல்லவி. என்னாற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன், அன்பு கூறுகின்றேன். இரண்டாம் வாசகம். நீங்கள் கடவுளிடம் திரும்பி அவருடைய மகன் இயேசுவுக்காக காத்திருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, உங்கள் பொருட்டு நாங்கள் உங்களிடையே எவ்வாறு நடந்து கொண்டோம் என்பதும் உங்களுக்கு தெரியும். மிகுந்த வேதனை நடுவிலும் நீங்கள் தூய ஆவி அருளும் மகிழ்வோடு இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டீர்கள். இவ்வாறு எங்களைப் போலவும் ஆண்டவரை போலவும்
நடப்பவரானீர்கள். மாசிதோனியாவிலும் அக்காயாவிலும் உள்ள நம்பிக்கை கொண்டோர் அனைவருக்கும் முன்மதியானீர்கள். எப்படியெனில், ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் நடுவிலிருந்தே பரவியது. கடவுள் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டிருப்பது மாசிதோனியாவிலும் அக்காயாவிலும் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் தெரிய வந்துள்ளது. எனவே இதை பற்றி நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. நாங்கள் உங்களிடம் வந்தபோது எவ்வாறு நீங்கள் எங்களை வரவேற்றீர்கள் என்று அவர்களே கூறுகிறார்கள். நீங்கள் எவ்வாறு சிலைகளை விட்டுவிட்டு உண்மையான வாழும் கடவுளுக்கு ஊழியம் புரிய கடவுளிடம் திரும்பி வந்தீர்கள் என்றும் கூறி வருகிறார்கள். இவ்வாறு நீங்கள் வாணி நின்று வரும் அவருடைய மகன் இயேசுவுக்காக காத்திருக்கிறீர்கள். அவரே வரப்போகும் சினத்திலிருந்து நம்மை மீட்பவர். இறந்த அவரையே தந்தை உயிர்த்தெழ செய்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா. வாழ்த்தொலி. அல்லேலூயா. 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 என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. 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 30th October 2023 திங்கள். பொது காலம் 30ஆம் வாரம் திங்கள் முதல் வாசகம். கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையையே பெற்று கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளை, நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை. அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையையே பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். நாம் இவ்வாறு அழைக்கும் போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பெறு உடையவர்களாயிருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. திருப்பாடல் 68 பல்லவி. ஆண்டவராம் நம் இறைவனே, மீட்பளிக்கும் கடவுள். ஆண்டவராம் நம் இறைவனே, மீட்பளிக்கும் கடவுள். கடவுள் எழுந்தருள்வார். அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர். நேர்மையாளரோ மகிழ்ச்சியடைவர். கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர், மகிழ்ந்து கொண்டாடுவர். பல்லவி. ஆண்டவராம் நம் இறைவனே, மீட்பளிக்கும் கடவுள். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாளின் காப்பாளராகவும் இருப்பவர்
தூயகத்தில் உறையும் கடவுள். தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார். சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார் பல்லவி. ஆண்டவராம் நம் இறைவனே, மீட்பளிக்கும் கடவுள். ஆண்டவர் போற்றி போற்றி நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார். இறைவனே நம் மீட்பு, நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள். நம் தலைவராகிய ஆண்டவர்தாம் இறப்பி நின்று விடுதலை தர வல்லவர் பல்லவி. ஆண்டவராம் நம் இறைவனே, மீட்பளிக்கும் கடவுள். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. யோவான் 17:17. ஆண்டவரே உமது வார்த்தையே, உண்மை உண்மையினால் எங்களே உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். ஆபிரகாமின் மகளாகிய இவரை இந்த கட்டிலிருந்து ஓய்வு நாளில் விடுவிப்பது முறையில்லையா? லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடம் ஒன்றில் கற்பித்து கொண்டிருந்தார். 18 ஆண்டுகளாக தீய ஆவி பிடித்து உடல் நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் சிறிதும் நிமிர முடியாதவாறு கூண் விழுந்த நிலையில் இருந்தார். இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு, அம்மா, உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார். உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார். இயேசு ஓய்வு நாளில் குணமாக்கியதை கண்ட தொழுகை கூட தலைவர் கோபம் கொண்டு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து, வேலை செய்ய 6 நாட்கள் உண்டே, அந்நாட்களில் வந்து குணம் பெற்று கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் வேண்டாம் என்றார். ஆண்டவரோ அவரை பார்த்து, வெளிவேடக்காரரே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் தம் மாட்டையோ கழுதையோ தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுவது இல்லையோ? பாருங்கள், ஆபிரகாமின் மகளாகிய இவரை 18 ஆண்டுகளாக சாத்தான் கட்டி வைத்திருந்தான். இந்த கட்டிலிருந்து இவரை ஓய்வு நாளில் விடுவிப்பது முறையில்லையா என்று கேட்டார். அவர் இவற்றை சொன்னபோது அவரை எதிர்த்த அனைவரும் வெட்கப்பட்டனர். திரண்டிருந்த மக்கள் எல்லாரும் அவர் செய்த மாட்சிக்குரிய செயல்கள் அனைத்தையும் குறித்து மகிழ்ச்சியடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி. 13 அக்டோபர் 2023 செவ்வாய், பொது காலம், 30ஆம் வாரம், செவ்வாய், முதல் வாசகம். கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. திருத்தூதர் பவுல் உரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. தானே விரும்பியதால் அப்படி ஆகவில்லை, அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. எனினும் அது எதிர்நோக்கை இழந்த நிலையில் இல்லை, அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையையும் விடுதலையையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது. இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கின்றது என்பதை நாம் அறிவோம். படைப்பு மட்டுமல்ல, முதல் கொடையாக தூய ஆவியை பெற்று கொண்டுள்ள நாமும் கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாகப் போகும் நாளை, அதாவது
நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். நமக்கு மீட்பு கிடைத்துவிட்டது, எனினும் எதிர்நோக்கும் அளவில்தான் அது கிடைத்துள்ளது. கண்ணுக்கு தெரிகிறதை நோக்குதல் எதிர்நோக்கு ஆகாது. ஏற்கனவே கண்ணால் காண்கிறதை எவராவது எதிர்நோக்குவாரா? நாமோ காணாத ஒன்றை எதிர்நோக்கி இருக்கும்போது அதற்காக தளரா மனதோடு காத்திருக்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 126 பல்லவி. ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் மகிழ்ச்சியூறுகின்றோம். ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் மகிழ்ச்சியூறுகின்றோம். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பார வாரம் எழுந்தது. பல்லவி, ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் மகிழ்ச்சியூறுகின்றோம். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெரு மகிழ்ச்சியுறுகின்றோம். பல்லவி, ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் மகிழ்ச்சியுறுகின்றோம். ஆண்டவரே, தென் நாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். பல்லவி, ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் மகிழ்ச்சியூறுகின்றோம். விதை எடுத்து செல்லும் பொழுது செல்லும்போது அழுகையோடு செல்கின்றார்கள். அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். பல்லவி, ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் மகிழ்ச்சியூறுகின்றோம். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. மத்தேயு 11:25 வசனம். தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மாறை பொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். கடுகு விதை வளர்ந்து மரமாயிற்று. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து, இறையாட்சி எதற்கு ஒப்பாயிருக்கிறது? அதை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாகும். ஒருவர் அதை எடுத்து தம் தோட்டத்தில் இட்டார். அது வளர்ந்து மரமாயிற்று. வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் தங்கின என்று கூறினார். மீண்டும் அவர், இறையாட்சியை எதற்கு ஒப்பிடுவேன்? அது புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். பெண் ஒருவர் அதை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. 1 November 2023 புதன். புனிதர்கள் அனைவர் பெருவிழா. முதல் வாசகம். பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்கள் இனத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். கதிரவன் எழும் திசையிலிருந்து மற்றொரு வானதூதர் எழுந்து வர கண்டேன். வாழும் கடவுளின் முத்திரை அவரிடம் இருந்தது. நிலத்தையும் கடலையும் அழிக்க அதிகாரம் பெற்றிருந்த அந்த 4 வானதூதர்களையும் அவர் உரத்த குரலில் அழைத்து, எங்கள் கடவுளுடைய பணியாளர்களின் நெற்றியில் நாங்கள் முத்திரையிடும் வரை நிலத்தையோ கடலையோ மரத்தையோ அழிக்க வேண்டாம் என்று அவர்களிடம் கூறினார். முத்திரையிடப்பட்டவர்களின் எண்ணிக்கை பற்றி சொல்ல கண்டேன்.
இஸ்ரேல் மக்களின் குலங்கள் அனைத்திலும் முத்திரையிடப்பட்டவர்கள் 144,000. இதன்பின் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். அவர்கள் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்தும் ஆட்டுக்குட்டியிடமிருந்துமே மீட்பு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள். அப்பொழுது வானதூதர்கள் அனைவரும் அரியணையையும் மூப்பர்களையும் நான்கு உயிர்களையும் சூழ்ந்து நின்று கொண்டு இருந்தார்கள். பின் அரியணை முன் முகம் குப்புற விழுந்து கடவுளை வணங்கினார்கள். ஆமேன். புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கே என்றென்றும் உரியன. ஆமேன் என்று பாடினார்கள். மூப்பர்களுள் ஒருவர், வெண்மையான தொங்கலாடை அணிந்துள்ள இவர்கள் யார், எங்கிருந்து வந்தவர்கள் தெரியுமா என்று என்னை வினவினார். நான் அவரிடம், என் தலைவரே, அது உமக்குத்தான் தெரியும் என்றேன். அதற்கு அவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையில் இருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 24. பல்லவி. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்களின் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. பல்லவி. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதி உள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர். பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். பல்லவி. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. அவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. பல்லவி. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. இரண்டாம் வாசகம். கடவுள் இருப்பது போல் அவரை காண்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால்தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி எத்தன்மையராயிருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராயிருப்பது போல் தம்மையே
தூயவராக்க வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி. நற்சேதிக்கு முன் வாழ்த்தொலி. மத்தேயு 11:28 பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை, ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலை நாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி. 2 November 2023 வியாழன். இறந்த விசுவாசிகள் அனைவர் நாள். முதல் வாசகம். ஆண்டவர் அருளும் மீட்புக்காக அமைதியுடன் காத்திருப்பதே நலம். புலம்பல் நூலிலிருந்து வாசகம். அமைதியை நான் இழக்கச் செய்தீர், நலம் என்பதையே நான் மறந்துவிட்டேன். என் வலிமையும் ஆண்டவர் மீது நான் கொண்டிருந்த நம்பிக்கையும் மறைந்து போயின என்று நான் சொல்லி கொண்டேன். என் துயரத்தையும் அலைச்சலையும் எட்டி காடியையும் கசப்பையும் நினைத்தருளும். அதை நினைத்து நினைத்து என் உள்ளம் கோணி குறுகுகின்றது. இதை என் நினைவுக்கு கொண்டு வருகின்றன. எனவே நான் நம்பிக்கை கொள்கிறேன். ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை. காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன. நீர் பெரிதும் நம்பிக்கைக்குரியவர். ஆண்டவரே என் பங்கு என்று என் மனம் சொல்கின்றது. எனவே நான் அவரில் நம்பிக்கை கொள்கின்றேன். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடுவோருக்கும் அவர் நல்லவர். ஆண்டவர் அருளும் மீட்புக்காக அமைதியுடன் காத்திருப்பதே நலம். ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 103 பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வருகின்றது. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வருகின்றது. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வருகின்றது. தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகிறார்.
அவர் நமது உருவத்தை அறியார். நாம் தூசி என்பது அவர் நினைவில் உள்ளது. பல்லவி: ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வருகின்றது. மனிதரின் வாழ்நாள் புல்லை போன்றது, வயல்வெளி பூவென அவர்கள் மலர்கின்றார்கள். அதன் மீது காற்றடித்ததும் அது இல்லாமல் போகின்றது, அது இருந்த இடமே தெரியாமல் போகின்றது. பல்லவி: ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வருகின்றது. ஆண்டவரது பேரன்போ அவருக்கு அஞ்சுவோர் மீது என்றென்றும் இருக்கும். அவரது நீதியோ அவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீதும் இருக்கும். அவருடைய உடன்படிக்கையை கடைபிடித்து அவரது கட்டளையின்படி நடப்பதில் கருத்தாயிருப்போருக்கு அது நிலைக்கும். பல்லவி: ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வருகின்றது. இரண்டாம் வாசகம். சாவு முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, இதோ ஒரு மறைபொருளை உங்களுக்கு சொல்கிறேன். நாம் யாவரும் சாக மாட்டோம், ஆனால் அனைவரும் மாற்று உரு பெறுவோம். ஒரு நொடி பொழுதில், கண் இமைக்கும் நேரத்தில், இறுதிய காலம் முழங்கும் போது இது நிகழும். எக்காலம் முழங்கும் போது இறந்தோர் அழிவற்றவர்களாய் உயிருடன் எழுப்பப்படுவர், நாமும் மாற்று உரு பெறுவோம். ஏனெனில் அழிவுக்குரிய இவ்வுடல் அழியாமையை அணிந்தாக வேண்டும், சாவுக்குரிய இவ்வுடல் சாகாமையை அணிந்தாக வேண்டும். அழிவுக்குரியது அழியாமையையும் சாவுக்குரியது சாகாமையும் அணிந்து கொள்ளும்போது மறைநூலில் எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும். சாவு முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே? பாவமே சாவின் கொடுக்கு. பாவத்துக்கு வலிமை தருவது திருச்சட்டமே. ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. மத்தேயு 25:34. என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள். உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறாராண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு: தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மன தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம்
கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லது கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை பார்த்து, மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. 3rd November 2023 வெள்ளி, பொது காலம் 30ஆம் வாரம் வெள்ளி, முதல் வாசகம். என் சகோதரர் சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை பொய்யல்ல. தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனச்சான்றை நான் சொல்வதற்கு சாட்சி. உள்ளத்தில் எனக்கு பெருந்துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு. என் சொந்த இனத்தை சேர்ந்த என் சகோதரர் சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன். அவர்கள்தாம் இஸ்ரேல் மக்கள். அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில்தான் கடவுள் தம் ஆட்சியை விளங்கச் செய்தார். உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திருவழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. குல முதல்வர்களின் வழி வந்தவர்கள் அவர்கள். மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்தே தோன்றினார். இவரே எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள், என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல், திருப்பாடல் 147, பல்லவி. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. சியோனே, உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். பல்லவி. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. பல்லவி. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரவேலுக்கு தம் நியமங்களையும் நீதிநெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதிநெறிகள் அவர்களுக்கு தெரியாது. பல்லவி. எருசலேமே, ஆண்டவரையே போற்றுவாயாக. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. யோவான் 10:27. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்கின்றன. எனக்கு அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா.
நற்செய்தி வாசகம். தம் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டாரா? லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். அங்கே நீர்க்கோவை நோயுள்ள ஒருவர் அவர் முன் இருந்தார். இயேசு திருச்சட்ட அறிஞரையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டார். அவர்கள் அமைதியாய் இருந்தனர். இயேசு அவரது கையை பிடித்து அவரை நலமாக்கி அனுப்பிவிட்டார். பிறகு அவர்களை நோக்கி, உங்களுள் ஒருவர் தம் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டாரா என்று கேட்டார். அதற்கு பதில் சொல்ல அவர்களால் இயலவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. 4 November 2023 சனிக்கிழமை, பொது காலம், 30ஆம் வாரம் சனிக்கிழமை, முதல் வாசகம். யூதர்கள் வீழ்ச்சியுற்றதால் பிற இனத்தார் அருள் வளம் பெற்றனர். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, கடவுள் தம் மக்களை தள்ளிவிட்டார் என்று சொல்லலாமா? ஒருபோதும் இல்லை. நானும் ஓர் இஸ்ரேலன், ஆபிரகாமின் வழிமரபினன், பென்யமின் குலத்தினன். தாம் முன்பே தெரிந்து கொண்ட மக்களை கடவுள் தள்ளிவிடவில்லை. இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக கடவுளிடம் எலியா முறையீடு செய்தது பற்றிய மறைநூல் பகுதி உங்களுக்கு தெரியாதா? அப்படியானால் அவர்கள் தடுமாறியது அழிந்து போவதற்கா? ஒருபோதும் இல்லை. அவர்கள் தவறு செய்ததால் யூதர் அல்லாதாருக்கு மீட்பு கிடைத்தது. அவர்களிடம் பொறாமையை தூண்டிவிடவே இவ்வாறு ஆயிற்று. அவர்கள் தவறியதால் உலகம் அருள் வளமுற்றது. அவர்கள் வீழ்ச்சியுற்றதால் பிற இனத்தார் அருள் வளம் பெற்றனர். அப்படி என்றால் எல்லா யூதர்களும் நற்செய்தியை ஏற்கும்போது அருள் வளம் இன்னும் மிகுதியாகும் அன்றோ? சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் அறிவாளிகள் என கருதாதவாறு மறைபொருள் நீங்கள் அறிவாளிகள் என கருதாதவாறு மறைபொருள் ஒன்றை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். அதாவது, பிற இனத்தார் முழுமையாக இறைவனிடம் வந்து சேரும் வரையில்தான் இஸ்ரேலில் ஒரு பகுதியினர் மழுங்கிய உள்ளம் கொண்டிருப்பர். பின்னர் இஸ்ரேல் இனம் முழுவதும் மீட்கப்படும். சியோனிலிருந்து அவர் மீட்பராக வருவார். யாக்கோபில் தீயதனைத்தையும் போக்கிடுவார். நான் அவர்களுடைய பாவங்களை அகற்றிவிடுவேன். அவர்களுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? நற்செய்தியை ஏற்று கொள்ளாததால் அவர்கள் கடவுளுக்கு பகைவர்கள் ஆயினர். அதுவும் உங்களுக்கு நன்மையாய் அமைந்தது. ஆனால் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாய் இருப்பதால் அவர்களுடைய மூதாதையரை முன்னிட்டு அவரது அன்புக்கு உரியவர்கள் ஆனார்கள். ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்று கொள்வதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல், திருப்பாடல் 94, பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார், ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவரே, நீர் கண்டித்து உம் திருச்சட்டத்தை பயிற்றுவிக்கும் மனிதர் பேறு பெற்றோர். அவர்களின் துன்ப நாள்களில் அவர்களுக்கு அமைதி அளிப்பீர். பல்லவி.
ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார், தம் உரிமை சொத்தாம் அவர்களை கைவிடார். தீர்ப்பு வழங்கும் முறையில் மீண்டும் நீதி நிலவும். நேரிய மனத்தினர் அதன் வழி நடப்பர். பல்லவி: ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் எனக்கு துணை நிற்காதிருந்தால் என் உயிர் விரைவில் மௌன உலகிற்கு சென்றிருக்கும். என் அடி சுருக்குகின்றது என்று நான் சொன்னபோது, ஆண்டவரே, உமது பேரன்பு என்னை தாங்கிற்று. பல்லவி: ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. மத்தேயு 11:29. நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என்னுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நற்செய்தி வாசகம்: தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர். தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்: அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்து சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். விருந்தினர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தேர்ந்து கொண்டதை நோக்கிய இயேசு அவர்களுக்கு கூறிய அறிவுரை: ஒருவர் உங்களை திருமண விருந்துக்கு அழைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் அமராதீர்கள். ஒருவேளை உங்களை விட மதிப்பிற்குரிய ஒருவரையும் அவர் அழைத்திருக்கலாம். உங்களையும் அவரையும் அழைத்தவர் வந்து உங்களிடத்தில் இவருக்கு இடத்தை விட்டு கொடுங்கள் என்பார். அப்பொழுது நீங்கள் வெட்கத்தோடு கடைசி இடத்திற்கு போக வேண்டியிருக்கும். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் கடைசி இடத்தில் அமருங்கள். அப்பொழுது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம், நண்பரே, முதலிடத்திற்கு வாரும் என சொல்லும் பொழுது உங்களுடன் பந்தியில் அமர்ந்திருப்பவர்கள் யாவருக்கும் முன்பாக நீங்கள் பெருமை அடைவீர்கள். தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர். தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பலி செலுத்திடவே, பலனடைந்திடவே, பலி செலுத்திடவே, பலனடைந்திடவே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள்.
பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அன்பின் பலியாய் ஏற்பாய்.
உயிர் கொடுக்க படைப்பின் மீதே பரிவிருக்க அந்த பரிவால் உன் மகன் உயிர் கொடுக்க படைப்பே உம்மால் மகிழ்ந்திருக்க படைப்பே உம்மால் மகிழ்ந்திருக்க உம்மில் படைத்தோம் தூய்மை நிறைந்திருக்க அன்பின் பலியாய் ஈர்ப்பாய் உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய் அன்பின் பலியாய் ஈர்ப்பாய்
Glory to God, praise to Jesus, Ave Maria, Amen.